யார் எங்க கேட் கீப்பர்? ஏனுங்க என்ன பார்த்தா ஜில்லா கலெக்டர் மாதிரியா தெரியுது? நான் தானுங்க கேட் கீப்பர். கதவை தர. என்னமோ செகண்ட் ஷோ சினிமா பாட்டு வந்து பொண்டாடியிட்ட கதவை தரன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ரயில் போட்டி எல்லாம் போறதுக்கு அப்புறம் தான் கதவை திறப்பங்க. அது எங்களுக்கும் தெரியும், வண்டியில கோடி கணக்கா பணம் இருக்கு. ஏனுங்க முன்னெல்லாம் 5-10 தான் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப கோடி கணக்குல வாங்க ஆரம்பிச்சீங்களா? என்ன ஓர பேசுற? நான் கவர்மெண்ட் சர்வன்ட். நீங்க ஸ்டேட்டுங்க, நான் சென்ட்ரலுங்க. சென்ட்ரல் நினைச்சா தூக்குங்க, சென்ட்ரல் நினைச்சா இறக்குங்க. என்ன பயந்துட்டீங்களா? நான் கேட்ட சொன்னங்க. என்ன பண்ணுங்கற? வண்டி எல்லாம் உடனே போய் ஆகணும். உடனே புறப்படணும்னா இப்படியே திருப்பிட்டு போனா தான். இந்த பக்கம் போகணும்னா போட பாருங்க. நில்லு கவனி, அப்பால போறப்படி லஞ்சமா? ஐயோங்க அப்பாடி, இதுக்கு முன்னால இந்த வார்த்தையே கேள்விப்படாத மாதிரி பேசுறாரு. கணபதி ஹோமத்துக்கு 250 ரூபாய் பெரிய சம்பாவனை. அம்பிக்கு பெரிய மனசு, சர்வ மங்களம் உண்டாகட்டும். தீர்காயுஷ்மான் பவா. ரொம்ப சந்தோஷம். மணி என்ன கிச்சா? இவருக்கு 2000 ரூபாய் கொடுங்க. யார் இந்த பிஞ்சு தலைக்கா? இந்த மந்திரமே சொல்ல கிச்சா. சும்மா தடுப்புல உட்கார்ந்துட்டு இப்படி அப்படி முதுகு தேய்ச்சிட்டு இருந்தான். தலை எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க? ஊருக்குள்ள பரபரப்பு சாப்பே கிடையாதா? ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது கச்சிதமா வெட்டிட்டு வர வேண்டாம். கூட வந்தவங்க எல்லாம் எப்படி அள்ளி முடிச்சுட்டு வந்தாங்க? இவன் பஸ்ல ஏறல, ரயில்ல ஏறல, காத்துல வர்றான், காத்துல போறான். இவனுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? தரமாட்டான். மணினே, 10 வருஷமா பணத்தையே பார்த்து சொல்றேன். இந்த பாருவை பாக்குறேன். என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு? யாரும் துடைக்கிறதே இல்லையா? யாரது? என்னது? மாட்டின் எடுத்து. மாட்டின்டா எடுத்துட வேண்டியதானே? கேஞ்சிடும். ஒசரமா இருக்கிறவா யாராவது எடுத்து கொடுத்தா மாட்டிப்பேன். சரி சரி, நான் வரேன். ஐயோ, கண்ணை மூடிக்கிட்டு தான் வரேன். ஐயோ, என்னாச்சு? உனக்கு எதுக்கு இந்த வேலை? இல்ல, கிச்சா மேல அழுக்கு இருந்தது. கிச்சாங்கிற எழுத்து மேல அழுக்கு ஒட்டின்றது. அதான் நம்ம இடத்த நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். பாரு ஜோடியா ஜொங்கின்னு பறந்துது. எப்படி பறந்து? ஜொங்கின்னு. பொட்டல ஓட்டர் நாய, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தாப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்ளு ஆயவன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். என்ன நிக்கினம் நாய, செல்ல பிரனே. டேய், பிச்சு போட்டு போடு, ஆரம்பத்துல அடிவாங்க, ஓடி போயிரு. பாப்பா நீ தொப்புளுக்கு சப்போர்ட்டா? போ அடுப்பத்த வை. நான் எப்படி அடுப்பு பத்த வைக்க முடியும்? சுசிலா வராம இங்க 6 போர்ஷன் இருக்கு. போர்ஷனுக்கு 2, 12. வெளியில இருந்து 13, 25 பேர் வேலை செய்யறோம். ஆனா அந்த மொத போர்ஷன்ல இருக்கிற சுசிலா அடுப்பு பத்த வச்சாதான் முறுக்கு விழாம வருதோம். பாப்பா ஸ்டாப், விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவேன். சுசிலா சீக்கிரம் வந்து அடுப்பு துவையுமா?
அதான் உங்க அம்மா செய்ய வேண்டிய வேலை. உன்னையே என்னையே நிர்கதியா விட்டுட்டு அவ போயிட்டாரு. முனியம்மா, அந்த அப்ளைட்டை எடுத்த சரியா பெருக்கி கழுவி விடு. ஒரே என்ன பிசுக்கு. பாவம் நீ பார்த்து காரியத்தையும் பார்த்துட்டு அப்பளம் என்ற வேலையை கவனிச்சுட்டு அல்லாடுற. பாப்பா மாமி முறுக்கு அடிக்கிட்டீங்களா? ஆயிடுத்து. திருடாதே பாப்பா திருடாதே. சத்த எப்படி வாங்க மாமி? உங்க வயத்துல மச்சம் இருக்கா என்ன? இல்லையே. திடீர்னு ஏன் இப்படி கேக்குற? இல்ல, வயத்துல மச்சம் இருந்தா வஞ்ச நெம்பா. அதான் கொஞ்சம் மடியா இறக்கி காட்டுங்க. இது என்னடி? இது நடு கொடுத்துல மடியை பிடிச்சி இழுத்துட்டு விடுறே. என்ன இது? துண்டு முறுக்கு குழந்தைகளுக்குன்னு எடுத்துட்டு போறேன். கிச்சாக்கு திருடினா பிடிக்காது. வேணும்னா அவரை கேளுங்க, முழுசா பத்து தடவை. நீ என்னடி இங்க நாட்டாம? ஆமா, நான்தான் நாட்டாம. பொறுப்பா இந்த அப்ளை கம்பெனியை பாத்துக்க சொல்லி கொத்து சாபியை கொடுத்துட்டு போயிருக்க. உதறுங்க, ஒரு துணுக்கு இல்லாம உதட்டு போங்க. இவதான் என்னமோ கிச்சா கையால தொங்க தொங்க தாலிய கட்டிட்ட மாதிரி அலட்டிக்கிறா. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்க. நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன், இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்? இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் தானே? டேய் கரிபாண்டி, பய முடி போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு புட போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். டேய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்ன மகாஜி பண்ணிடுவேன். அண்ணே குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எஜுகேட்டட் ஃபேமிலியா? நீ எத்தனை வரை படிச்சிருக்க? நான் ஏழாவது பாஸ்ண்ணே. அடே வண்டூர் விட்டா தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் ஏழாவது பாஸ்னே. அடே பச்சல புடிஞ்சி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடேங்க, நான் ஏழாவது பாஸ்ங்க, நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய் எனக்கு வெறி வர குளு, இங்க இருந்து போயிரறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புடியே கூட்டிக்கு போறனோ. நான் ஏழாவது பாஸ். போடா போடலங்க போயில. இந்த பக்கிச்சா, இந்த மாதிரி வயசான கிழங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்பம் கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா பிளஸ் டூ படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பமும் உப்பலா வரும், வேலையும் கலகலப்பா நடக்கும், நமக்கும் கொஞ்சம் போர் இல்லாம இருக்கும். ஒண்ணும் தேவையில்லை. இந்த கிச்சா சப்படத்துல யாரும் கூலிக்காக வேலை செய்யல, எல்லா ஒரு குடும்பம் மாதிரி. திறமை முன்ன பின்ன இருந்தாலும் இவங்களோட தான் கம்பெனி நடக்கும். லேட்டஸ்டா ஸ்டார்டிவ்ல பார்த்தேன், பாட்டு கேட்டா தக்காளி எல்லாம் குண்டு குண்டா உப்பு தான். அப்ப உப்பாதா என்ன? யாரா பாடுறது? நான் தான். மிஸ்டர் நாத்ரோல். எஸ் நமஸ்தே ஜி. ஜீசஸ் சேவ்ஸ். Well, I would like to buy the costliest diamond necklace in the world for my wife. Could you please exhibit? Okay, oh. Please sit. I like India workmanship. அவருக்கு இந்தியனுக்கு பண்ற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ மூக்கு நோண்டாத, விரல் எடு, எடுத்து வை. Fantastic. Sir, more? No more. You pack this. You can't. This. Czechoslovakia. This. Yugoslavia. And this. Mississippi. Well, what's the grand total? No, no check. Hard cash. Rupiah de da sa. What? Rupiah? What the hell is telling man? Sam, Sam. Look, this is Bank of America check equivalent to cash. Tell him man. Sete, ni namur karanda namma mata. Pella karanda kudu namma mata. Ivar yaar theriyuma? Canada naatu ambassador. Ambassador pencil vandu irukku. If you want any security, Nataraj, put CM on the line. முதல்ல மச்சான் சொல்ல சொல்லுமா கேக்குறாரு. போன்ல சொல்லுமா நேர்ல சொல்லுமா? நான் சொல்றேன். நானே அம்பாசிட்டி அப்ளேனும் டோட்டல் போடு. Who is that? I don't know. என்னது இது? 5 ரூபாய் தர. அதானே பேசணும், சந்தோஷமா வச்சுக்கோப்பா. சென்ட்ரல்ல இருந்து 3 தர்தான் மீட்டர். எதுக்கு 5 ரூபாய் தரேன்? இப்போ மேற்கு மாம்பழம் வரைக்கும் வலிச்சாந்துட்டு 5 ரூபாய் கொடுத்தா என்ன அர்த்தம்? 3 தெரு தானப்பா. சென்ட்ரல்ல இருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் 1 தெரு,
மவுண்ட் ரோட்ல இருந்து தர்சாமி பிரிட்ஜ் வரைக்கும் ஒரு தெரு, அங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தெரு. மூணு தெருவாச்சுல, தட்ஸ் ஆல். உன்ன அங்க இருந்து ஓட்டிட்டு வந்தா பாரு, அது என் தப்பு. உன்ன ஓட்டிக்கினே போயிருக்கணும். எடு துட்டை எடு. அரே சுனோ பாய், இந்த சுனோ பவுடர்லாம் வாணா. ஆட்டோவுக்கு 30 ரூபாய், நான் இம்மா நேரம் கத்தனத்துக்கு 10 ரூபாய், ஆக மொத்தம் 40 ரூபாய். எடுத்து வை, வைக்கிறியா இல்லையா? ஐயோ, இப்ப சொல்ல எவ்வளவு வேணும்னு? இதுவே 50 ரூபாய்க்கு மேல தாழுமே, முகத்தை கழுவ கூடாது. கிச்சாஸ் அப்பளமா? இதுல யார் அப்பளம் யார் கிச்சாஸ்? சுஷிலா, சுதந்தி, ஹாய் சசி. எங்க இருந்து சத்தம் வருது? இங்க பார். என்னடி இது? ஆட்டோல சுட்டிட்டே. இன்னும் அந்த திருடுற புத்தி போல. இதெல்லாம் ஒரு ஜிம்பிளிக்கு பொம்பாதான். ஹலோ, I'm Papa. KP Papa. Oh, I'm Suganthi. நீ சுஷிலா என்ன வேணும்? சித்தி பொண்ணு. சித்தி பொண்ணு இல்ல, சக்களத்தி. வெல்கம் டு மெட்ராஸ். வேண்டானே, கிச்சாத்துல மேல இருக்கு. அப்ஸ்டர்ஸ் கிச்சா. சித்தி பொண்ணா, பேர் சுகந்தி, செம டெல்லி சிட்டுப்பா. எஜுகேட்டட் ஃபேமிலி, வெரி நைஸ். சச்சி பாய் முறா, 30 நாள் இங்க தான் தங்க போகுதா? இனி 24 மணி நேரம் நீ ஆசிரம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆ மாமி, மாமி சித்தி என்ன அந்த பக்கம் போங்கோ. உக்காரு, அந்த நாயை கையில எடுத்துக்கோ. ஆ, அங்க இருந்து ஆரம்பி. என்ன பண்றீங்க? மறுபடியும் சரியா இருக்கான்னு பாக்குறேன். எதிர்வெயில இருக்க, இடம் சரியா தெரியுதா? கொஞ்சம் தள்ளி புழிமா, அந்த பக்கம் தள்ளி புழி. நல்லா தெரியுது. எந்திரு, நாலு பேர் வேலை செய்யற இடத்துல என்ன அசிங்கம் இது? எல்லாமா வீணாக்கின்னு கொண்டா கொண்டாடி. சுஷிலா, ஏன் இப்படி கோவப்படுற? ஒரு நாளை மாவு வேஸ்ட் ஆனதுக்கு இத்தனை கூச்சலா? அது சின்ன குழந்தையே போய். இவ எப்பவுமே இப்படிதான், நான் என்ன பண்ணாலும் குத்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். டெல்லில தான் ஏக கெடுபிடி. மிலிட்டரியில இருக்கிற அப்பா உயிரை வாங்குறாரு. 3 மணிக்கு எழுந்திரி, 8 மணிக்கு சாப்பிட்டு, 10 மணிக்கு தூங்குன்னு மிஷின போல இருந்துட்டு 30 நாள் சுதந்திரமா இருக்கலாம். நீங்க வந்தா இங்க அதே போடுங்க, குனியாத நிமிராத ஈத்து போத்திக்கும் இங்க சொறிக்கோன்னு உயிரை எடுக்கிற ஐவா. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, யாருமே ஃப்ரெண்ட்லி இருக்க மாட்டேங்கிறா. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. சுகந்தி, இதுபாருமா, இனிமே நீ இந்த வீட்டுல ஆடலாம், பாடலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆமா, ஆடலாம் பாடலாம் கிச்சாவே சொல்லியாச்சு. மாவு செட்டி ஏற்றி உழைக்கலாம், எண்ணெய் செட்டிக்குள் இப்படி காலை ஊடலாம், கொஞ்சம் மாவு எடுத்து இந்த தீஞ்ச தலையை மூஞ்சில அப்பறம். அந்த பொண்ணை வச்சுட்டு என்னை இன்சல்ட் பண்ணாதீங்க, அப்புறம் நான் காக்கா ஓட்ட மாட்டேன். ஓ, காக்கா ஓட்டுறது என்னமோ பெரிய ஃபிளைட் ஓட்டுறது நினைப்பாடா? என்ன சார், அவரை பிடிங்க சார்.
மாத்துக்கு வந்த விருந்தாளி. இவன் இங்க இருக்கிற 30 நாளும் கண் கலங்காம பாத்துக்கிறது உன்னுடைய பொறுப்பு. புரியுதா? தெரிஞ்சுண்டியா? இந்த 30 நாள் என்ன கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. போய் நாய் எடுத்துட்டு வா. நல்ல நாழி நசிங்கி விடுத்தே சுசீல மூஞ்சி மாதிரி. மன்னிச்சுக்கப்பா, நான் எதிர்பார்க்கல.
இந்த பொம்மை உங்களை திருடன் திருடன் சொன்னப்போ உங்க மூஞ்ச பாக்கணுமே, அப்பா செம்ம தக்காளி. கொஞ்சம் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கிறியா? அண்ணே போலாம். ஐயோ நான் இன்னும் சுத்தி பாக்கலையே, வாங்க பிளீஸ். நான் வரல, நீங்க சுத்தி பாத்துட்டு வாங்க. நான் வெளியில இருக்கேன். பாய். அவர் அது பரவாயில்ல ட்ரை பண்ணாரு, நீங்க தண்டம் பயந்து ஓடிட்டீங்களே. யார் பா சொன்ன? டேய் எங்க டேய் இது சுட்டு காட்டுமா? நோ பம் டுவ டேய் ட்ரை. சின்ன சின்ன வயசுல அதுவும் நம்ம சைஸ் இல்ல, அங்கும் இங்கும் யார் வரவர் தேடுது, அது ஒரு நிமிஷம் சொகத்தை காண வாடுது. சொல்லுங்க. என்ன விளையாட்டு? நீ போடா. நான் போயிட்டேன், நீங்களும் அதே மாதிரி போயிட்டு இருக்க. போயிட்டீங்களா? ஆ போயிட்டேன். இந்த மாதிரி குனிஞ்சுங்க. ஆ குனிஞ்சிட்டேன். குனிஞ்சிட்டு டிக்கலோனா டிக்கலோனான்னு பின்னாடியே வரணும். சரா நாய் நீ சொல்ற. 1 2 3 டிக்கலோனா 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 டிக்கலோனா. என்ன வந்துச்சீங்க? என்ன நீங்க தப்பு தப்பா டிக்கலோனா விளையாடுறீங்க? என்னடா டிக்கலோனா? எதுக்கு லோன் கொடுக்கறதுன்னு வ்யவஸ்தையே இல்லையா? இவங்க பின்னாலேயே குனிஞ்சிட்டு வந்துருவாங்களா? இவங்களுக்கு உடனே லோன் கொடுத்துருவாங்களா? வேற நேரத்துல விளையாட்டு, போய் வேலை பாருறா. டீக்கல வேணா டீக்கல வேணும். டாய் டேய் என்னடா திங்கிங்? ஓ நாயே, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறீங்க. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீய ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போனாயே. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழு நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏண்ணே பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிடுவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம். பாட்டங்குவா என்ன தம்பி பண்றீங்க? விளையாண்டு ஒவ்வொரு பழமா உறிஞ்சி உறிஞ்சி எடுப்போம், யாரு அதிக பழம் உறிஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு கால். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம். சப்ளிங் ஆட்டமா? அதான் சப்ளி சப்ளி ஆட்டமே. அதான் சப்ளிங். சப்ளிங் ஆட மாட்டான். மாமி நிறுவா நீ, இன்னைக்கு இந்த பக்கமா குத்துக்கோல பண்ணி போடுற. சார் டெலிகிராம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னண்ணே உங்க அப்பா விட்டுக்கிட்டாரா? இல்ல நட்டுக்கிட்டாரு. போடா.